ஃபாய்ஸ் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி என் தம்பிக்கு பிறந்தநாள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு குழந்தையாக தூக்கி வளர்த்த பிள்ளை அவர். இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய வந்து எல்லோரும் தெரிஞ்ச ஒரு ஆளாக நல்லா ஃபேமஸாக இருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நடந்து போகும்போது பாண்டி தம்பின்னு சொல்லுவாங்க கணேஷை, இப்போ வந்து முத்து கணேஷோட அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மரியாதைக்கு காரணம் வந்து என் தம்பி தான். மரியாதை வந்து என் தம்பினால் வந்தது. நான் இப்போ எங்கே போனாலும் சாய்ஸ் பாலான்னு ஆகிட்டேன். பாலா சார் வந்திருக்கா, சாய்ஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. ஒரு பெருமை தேடி தந்திருக்கான் என் தம்பி எனக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இந்த சந்தோஷம் எப்பயுமே அவனுக்கு இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அவன் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லா சூழ்நிலைக்கு ஹெல்ப் பண்ணணும். எங்களை மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணணும். நான் அவனை தான் அப்படி தான் சொல்லி வளர்த்தானுங்க. அந்த விஷயத்தை இன்ன வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த விஷயம் வந்து எப்பயுமே செய்யணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் நீ நலமுடனும் வளமுடனும் வாழ அண்ணனின் வாழ்த்துக்கள். நீ அடிக்கடி சொல்வ உண்மையான உழைப்பு என்றும் தோற்றதில்லைன்னு, அதே மாதிரி உன்னை பார்க்குறப்பே நான் தெரிஞ்சுக்கிறேன் உண்மையான உழைப்பு என்றும் தோற்றதில்லைன்னு சொல்லி. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்த, அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அகாடமி ஆரம்பித்த புதுசில் பத்திரங்களில் எவ்வளோ கஷ்டப்பட்ட எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். கூடவே இருந்து பார்த்துருக்கேன் நான். அதை விட நீ சொல்லி நான் நிறைய கேட்டு இருக்கேன், அதனால் எனக்கு தெரியும். நீ வந்து கஷ்டப்பட்டால் அதனால் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லும்போது அவங்க அதை நம்பி ஒன்று பின்தொடரும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வேறு உதாரணமே வேணாம், நீ தான் உதாரணம். உன்னை பார்த்தே அவங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீ எப்படி கஷ்டப்பட்டு வந்தன்றதை நீ சொல்லி நீ நிறைய சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்க. நான் இப்படி தான் வந்தேன், இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நீ யூடியூப்பில் சொல்ல சொல்ல அவங்க அதை கேட்குறாங்க, ஃபாலோவும் பண்ணுறாங்க. முத ஆரம் நம்ம யூடியூப் ஆரம்பித்த காலத்தில் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அப்போ நீ சொன்ன, நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, தம்பி என்னப்பா கமெண்ட்ஸ் இப்படி வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ நீ சொன்ன, ஆனால் நாலு பேர் வந்து கெட்டதாக கமெண்ட் பண்ணுறாங்க, அதை பார்த்து பார்க்காத பத்து மற்றவங்க பத்து பேர் எப்படி நல்லது கமெண்ட் பண்ணுறாங்க அவங்கள பாரு. அந்த நாலு பேருக்கு குறை சொல்ல மட்டும்தான் தெரியும், அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்களுக்காக நீ பார்க்காதானா அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ வர கமெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு அந்த உண்மை தெரியுது, அந்த இது அப்படியே மாறி இருக்குன்னு எனக்கு தெரியுது. கண்டிப்பாக உண்மையான உழைப்புக்கு என்றுமே ஒரு நல்ல இது தான் அங்கீகாரம் கிடைக்கும். நீ இப்போ இருக்கிற மாதிரி எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும். உன்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை செய்யணும். நலமுடனும் வளமுடனும் இருக்கணும், அதுதான் அந்த அண்ணனோட ஆசை. என்னோட உங்கள் அண்ணி, பாப்பா, தம்பி எல்லோரோட ஆசையும் அதுதான். வாழ்த்துக்கள், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர் செல்வராஜ். இன்று பிறந்தநாள் காணும் என் அருமை தம்பி முத்து கணேசன் அவர்களுக்கு முதலில் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவரை பற்றி சில பதிவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாம் எப்பொழுதும் ஒருவரை மனதில் வைத்து கொள்ள வேண்டுமென்றால் அவர் மற்றவர்களை விட நம்மளுக்கு செய்த உதவிகளும் அக்கறைகளை வைத்து தான் அவரை நம் மனதிலும் நினைவிலும் வைத்து கொள்ள முடியும். அவ்வாறாக நம் மனதிலும் நினைவிலும் வைத்து கொள்ளும் நபர் இந்த உலகில் பிறந்ததை மற்றும் நம்முடன் பழகியதை நினைத்து பார்க்கும் பொழுது அவர் பிறந்ததே நமக்கு ஒரு முக்கியமாகவும் பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்கும். அவ்வாறு இன்று சந்தோஷப்படும் அளவிற்கு முத்து கணேசன் பிறந்தநாள் என்பது எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அதன் வெளிப்பாடு தான் இந்த பதிவு கூட. மிக எளிமையான குடும்பத்தில் பிறந்து படித்து அறிவு பெற்று அந்த அறிவை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களில் உலகில் சில பேர் தான். அதில் முத்து கணேசன் என்பவர் என்பதை நான் நினைக்கும் பொழுது மிக பெருமைப்படுகிறேன். அது மட்டுமின்றி தன்னுடன் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் உடனடியாக அங்கு சென்று அவருடன் இருந்து அவர்களுக்கு வேண்டிய அந்த சிரமமான டைங்களில் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகளை செய்து அவர் மனதை சந்தோஷப்படுத்தி, அதாவது அவர் குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை செய்து அவர் குடும்பத்தாரை சந்தோஷப்படுத்தும் அளவிற்கு ஒரு நற்குணம் படைத்தவர் முத்து கணேசன் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. எனவே இதுபோன்ற நற்றுண்பு கொண்டவர்கள் இந்த பூமியில் நெடுநாள் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவனை பிரார்த்திக்கொள்கிறேன் பிரார்த்திக்கிறேன்.
மேலும் இதுபோன்ற மகனை பெற்றெடுத்த என்றெடுத்த தாய் அவர்களுக்கு மிகவும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற பழமொழிக்கு ஏற்ப வாழும் ஆருயிர் நண்பர் முத்துகணேசன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது அந்த திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதருடைய எண்ணங்களின் அடிப்படையிலேயே அவருடைய உயர்வு இருக்கும். அதனால் சிறந்த எண்ணங்கள், சிறந்த சேவ மனப்பான்மை கொண்ட நண்பர், நம்முடைய போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பல வகைகளில் உதவிகரமாக இருக்கார். மிகச்சிறந்த உழைப்பாளியும் கூட, இரவு பகல் பாராது உழைப்பவரின் வல்லவர். ஸோ அந்த மாதிரி உழைக்கக்கூடிய அந்த மனிதருக்கு மிகச்சிறந்த உடல்நலையும் நீண்டிய ஆயுளையும் இறைவன் அளிக்கும்படி உங்கள் அனைவரின் சார்பாக இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். ஹாப்பி பர்த்டே முத்துகணே சார். ஸோ நம்மளோட சாய்ஸ் ஃபேமிலியில் நானும் ஒரு ஆள் இருக்கிறதா ரொம்பவே பெருமைப்படுறேன். உங்களோட பயணிக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ உங்களோட பயணிக்கும் போது நான் கத்துக்கிட்ட, உங்க மூலயமா நான் கத்துக்கிட்ட நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ மொதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷன் தன்னாலையும் சாதிக்க முடியும், மற்ற எல்லா பேருக்குமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே பயனுள்ள வழியில நம்மளோட வாழ்க்கைய முன்னேற்ற முடியும், அர்ப்பணிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். அதே போல எந்த அளவுக்கு வந்து டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணணும், தன்னை நம்பி இருக்கிறவங்கள எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற்றணும் அப்படிங்கிறத கண்டிப்பா உங்கள்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். அதே போல எந்த அளவுக்கு உண்மையா இருக்கணும், நம்மளோட முயற்சி எந்த அளவுக்கு விடாமுயற்சியோட நம்ம லைஃப்ல வெற்றி பெறணும் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தன்னோட இருந்து கூட பயணிக்கிற எல்லாரையும் தன் அளவுக்கே வந்து தன்னால முடிஞ்ச அளவுக்கு கூடயே சேர்ந்து வாழ்க்கையில வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற மற்றவங்களோட கனவையும் தன்னோட கனவா நினைச்சு வாழ்க்கையில நீங்க இந்த அளவுக்கு வந்து உண்மையா நீங்க ஒர்க் பண்றீங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே உங்களை நம்பி, உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கவும் சரி, நீங்க நம்புறவும் சரி, கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சாதனையால மாறுவாங்க அப்படிங்கறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க இப்பயும் போல நல்ல உடல் நலத்தோட ஹாப்பியா சந்தோஷமா ஃபேமிலியோட நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறது நான் காட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.